வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கூகுள் பிக்சல் 7 சீரிஸ் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்லி 2 ஃபோன்ஸ், 7 & 7 Pro. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ப்ரீ ஆர்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த 7 & 7 Pro பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன கவர் பண்ண முடியுமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு மேலும் என்னென்ன வீடியோஸ் வேணும் அதையும் பார்த்தீங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 7 & 7 Pro-உம் சரி, நம்ம தனித்தனியாக பார்த்தோம்னா வீடியோ செம்ம லென்த்தாக பார்த்தீங்கன்னா போயிடும். ஒரு கம்பேரிசன் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், இட்ஸ் நாட் எக்ஸாக்ட் கம்பேரிசன். முதல்ல ப்ரைஸிங் எடுத்திங்கன்னா நார்மல் 7 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே 7 Pro பார்த்தீங்கன்னா 85,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டு ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் கம்மியாகும். அதேமாதிரி இந்த ஃபஸ்ட் சேல்னால கூட பார்த்தீங்கன்னா இன்னமும் கம்மியாகும். இப்போ கலர் வேரியன்ட்ஸ்னு எடுத்திங்கன்னா இந்த 7 & 7 Pro-உம் சரி, காமனாக ரெண்டு கலர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்னோ ஒயிட், இன்னொன்று பிளாக் கலர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒரு ஸ்பெஷல் கலருமே பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த 7 பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ்ன்ற ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. அதுவே 7 Pro பார்த்திங்கன்னா ஹேசல்ன்ற ஒரு கலர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ் தான், கார்னிங் குரோ கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க 7 7 Pro-க்குமே சரி. சைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃப்ரேமிங் இந்த ரெண்டு ஃபோனுக்குமே. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 7 பார்த்திங்கன்னா 6.3 inch ஒரு ஓலட் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, ஃபுல் HD ரெசல்யூஷன். அதேமாதிரி நீங்கள் 7 Pro பார்த்திங்கன்னா 6.7 inch LTPO ஓலட் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, குவாட் HD ரெசல்யூஷன். கண்டிப்பாக இங்கே டிஸ்பிளே குவாலிட்டி ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். 7 இன்னுமே பார்த்திங்கன்னா செம பெட்டராக பார்த்திங்கன்னா இருக்க போகுது, ஏன்னா இங்கே குவாட் HD ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரேம் அண்ட் ரோம் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேரியன்ட் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 7 பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்டர்னல், 7 பார்த்தீங்கன்னா 12GB RAM 128GB இன்டர்னல். எனக்கு ஒரு ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா இருக்குது, 128GB ஒரு நார்மல் யூஸருக்கு கண்டிப்பாக ஒரு போதுமான அளவு. என்ன மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இல்லை யாராவது கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 128GB பார்த்தீங்கன்னா பத்தாது, எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இவங்க சிங்கிள் வேரியன்ட்டுக்கு பதிலாக ஒரு 256GB வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா கிடையாது, ஒரே வேரியன்ட் 128GB. ஆனால் இங்கே கூகுள் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுக்கல, ஆனால் உங்களுக்கு நாங்கள் ஜி டிரைவ் 100GB உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம், இது இட்ஸ் அ லைஃப் டைம் பர்மனெண்ட், இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இந்த மாதிரி மெமரி கார்டு ஸ்லாட் கொடுக்காமல் எக்ஸ்ட்ரா வேரியன்ட் அந்த லான்ச் பண்ணாமல் 100GB ஜி டிரைவ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதை நீங்கள் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு இது ஓகேவாக இருக்கும், ஒரு சில பேருக்கு நார்மல் மொபைல் ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்கும். அது அவங்கவுங்க தேவையை பொறுத்து பார்த்திங்கன்னா இது மாறும். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோனுமே பார்த்திங்கன்னா ஒரே ப்ராசர் தான், கூகுளோட G2 chip பையன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஸ்னாப் ட்ராகன் கூட ஈக்குவலன் பண்ணோன்னா ஒரு ஸ்னாப் ட்ராகன் 888+ விட ஒரு பெட்டரான சிப்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இங்கே கூகுளோட ஓஎஸ் ஆப்டிமைசேஷன்னால் கண்டிப்பாக 8 Gen 1 அளவு கூட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 888+ மேலே 8Gen கீழே அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது. இது அது இல்லை, ஃப்ரெண்டுக்கு மேலே லவ்வருக்கு கீழே அடிப்பொலியா. இப்போ கேமராஸ் பற்றி பார்த்துருவோம். 7 எடுத்தீங்கன்னா டுவல் கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா பேக் சைட் கொடுத்துருக்காங்க. 50MP மெயின் கேமரா, 12MP அல்ட்ரா வைட் ஆங்கிள். இதில் உங்களால் 4K 60fps இருக்கும், உங்களால் மேக்ஸிமம் எடுத்துக்க முடியும். 1080p பார்த்தீங்கன்னா உங்களால் 240fps வரைக்கும் உங்களால் எடுத்துக்க முடியும். OIS அண்ட் EIS ரெண்டுத்துக்கான சப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10.8MP செல்ஃபி கொடுத்துருக்காங்க. செல்ஃபிலேயே உங்களால் 4K 60fps இருக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கிற முடியும். பட் இங்கே EIS OIS எதுவுமே பார்த்தீங்கன்னா கிடையாது. இதுவே 7 பார்த்தீங்கன்னா பேக்கில் 3000 கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 50MP மெயின் கேமரா, 12MP அல்ட்ரா வைடங்கள், 48MP டெலிஃபோட்டோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களால் 4K 60fps இருக்க எடுத்துக்க முடியும், 1080p உங்களால் 240fps இருக்க எடுத்துக்க முடியும். இந்த ஃபோன்லேயும் OIS அண்ட் EIS ரெண்டுத்துக்கான சப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. செல்ஃபி பொறுத்த வரைக்கும் அதே தான், 10.8MP செல்ஃபி கேமரா. இதுலேயும் உங்களால் 4K 60fps இருக்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிற முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா EIS OIS எந்த சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா செல்ஃபியில் கிடையாது. 7 கொடுக்கலனாலும் இந்த 7 Pro பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அது. பட் இங்கே கொடுக்கல, இது ஒரு சின்ன குறையாக பார்த்தீங்கன்னா எனக்கு படுது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7 பார்த்தீங்கன்னா 4270mAh கொடுத்துருக்காங்க. 7 பார்த்தீங்கன்னா 4926mAh பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்லேயுமே சார்ஜர் இன்க்ளூடட் கிடையாது, ஆனால் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ ஒரு சில சிறப்பு அம்சங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். இது ஒரு ஃபோனில் மட்டும் கிடையாது, 7 & 7 Pro ரெண்டு ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது, கார்னிங் விக்டஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது, சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அலுமினியம்.
இது கிட்டத்தட்ட IP68க்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் ஆழத்தில் அரை மணி நேரம் கூட இந்த ஃபோனை நீங்கள் வைக்கலாம், ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி கூகுள் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறாங்க. இதுக்கடுத்துட்டு NFC சப்போர்ட், ப்ளூடூத் 5.2 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோட ஒரு கடைசி பார்ட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு இந்த ஃபோனில் ஒரு சில ஒப்பீனியன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த 7 & 7 Pro அந்த ரெண்டு ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேரியன்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 120 GB தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு 256 GB 500 ஒரு வேரியன்ட் கொடுத்துருந்தாங்கன்னா செமையாக பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். அதேமாதிரி இந்த 7 Pro பார்த்திங்கன்னா செல்ஃபி கேமராக்கு EIS சப்போர்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கலாம். இது ஒரு சின்ன குறையாக பார்த்திங்கன்னா படுது. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன், இதை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகே, எனவே இந்த ஒரு ஃபோன் யார் யாருக்கு சூட் ஆகும் பார்த்தீங்கன்னா மெயின்லி கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஒரு சம வர பிரசாதம். எனக்கு iPhone S12 Ultra வாங்க முடியாதுன்ற பட்சத்தில் இந்த Pixel 7 பார்த்தீங்கன்னா வாங்கலாம். வீடியோக்கும் ஃபோட்டோகிராஃபிக்கும் செம்மையாக பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஃபோன் எத்தனை பேர் வாங்குவீங்க, இந்த ஃபோன் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் அ ஒர்த். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் என்னென்ன வீடியோஸ் வேணும் அதையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.